சுப நிகழ்வுகள் அனைத்திலும் குடும்பங்கள் கொண்டாடுவது நாச்சியாஸ் விளக்கத்தூண் மதுரை மெட்வே ஹாஸ்பிடல் தி வே டு பெட்டர் ஹெல்த் திருச்செந்தூர்ல போய் ரூம் எடுத்தலாம் இங்க தங்க வச்சிருக்காங்க மேடம் ஏன் இப்படி பேசுறீங்க உங்களுக்கு போனியா இல்லையா மேடம் அவங்க பணம் கேக்குறாங்க மேடம் போனியா இல்லையா சும்மா பூத்தா மாதிரி பேச கூடாது ஹாய் फ्रेंड्स உங்களுடைய கேள்விகள் உங்களுடைய அன்பு எல்லாமே வந்து என்ன சொல்றது மூச்சு முட்டற அளவுக்கு இருக்கு பதில் சொல்றத வந்து ஏனோதானோனு சொல்லாம நானும் அதுக்காக நிறைய டைம் எடுத்துக்கேன் பொறுத்தருங்க எல்லா கேள்விக்கும் நான் பதில் சொல்வேன் பட் ஒரே மாதிரியான கேள்விகள் மிஸ்டர் வடிவலோட நீங்கள் எப்போ சேர்ந்து நடிப்பீங்க அந்த மாதிரி கேள்விகளுக்கு மட்டும் திருப்பி திருப்பி அதை ரிப்பீட் பண்ணி சொல்கிறது எனக்கு கஷ்டமாக இருக்குது வேறு ஒன்றும் புதிய யோசனைகள் அதில் வர மாட்டேங்குது அதே மாதிரி ஆயிரத்தில் ஒருவன் நான் இன்றைக்கி தான் ஒரு நண்பர் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தார் ஆயிரத்தில் ஒருவன் ரிலீஸ் ஆன நேரத்தில் அவுட் ஆஃப் ஃபைவ் 0.5 தான் மார்க் கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க அவ்வளோ அண்டர் ரேட்டடாக அந்த படத்தை வந்து பார்த்துருக்காங்க அதில் வந்து என் பேரை வந்து மென்ஷன் கூட பண்ணலை வெறும் பார்த்திபன் இந்த மாதிரி நடிக்கிறாருன்னு போட்டிருக்காங்களே தவிர அந்த மாதிரி யாருமே அதை கவனத்துக்கு கொண்டு வர்றவே இல்லை அது ரொம்ப ரொம்ப வருத்தமான விஷயம் படம் ரிலீஸ் ஆன டைமில் நான் வந்து சத்தியம் தியேட்டரில் படம் பார்த்துட்டு வெளியில் வரும்போது கண்ட டீயர்ஸ் என்னடா இந்த படத்துக்கு வந்து எவ்வளோ பெரிய அப்ரிசியேஷன் கிடைக்கணும் அது கிடைக்கலையான்ட்டு அது அப்படியே கார் பார்க்லேயே உட்காந்துருந்தேன் 10 வருஷம் ஆயிடுச்சு இப்போ தான் அதுக்கான அப்ரிசியேஷன் கிடைக்குது ஸோ அதனால் எதுக்கு சொல்ல வரேன் ஒரு நல்ல விஷயத்தை நல்ல நேரத்தில் உடனடியாக நம்ம அதை பாராட்டலை அதுக்குரிய மரியாதையை கொடுக்கலன்னா அந்த மரியாதை கிடைக்கும்போது அந்த உரிய கலைஞன் வந்து அதை ரிசீவ் பண்ணிக்கிற நிலமையில் கூட இருக்க மாட்டாங்க அதில் பாக்யராசருடைய கலைவாணரங்கத்துக்கு போயிருந்தேன் கலைமாமணி விருது கொடுத்தாங்க அப்போ வந்து ஒரு பெரிய துண்டு மாதிரி ஒன்று போத்துனாங்க அதை வச்சு நான் அப்போது ஒரு கவிதை எழுதினேன் கலைமாமணியை பாராட்டி கதர்துண்டு போர்த்தினார்கள் வீடு வந்ததும் வேலை தேட செல்லும் மகனுக்கு இடுப்பு வேட்டியை கொடுத்து விட்டு கதர்துண்டினை கௌரவமாக கட்டி கொண்டார் கலைமாமணி அப்படின்னு போட்டிருந்தேன் அதாவது என்னென்னா அந்த கதர் துண்டு தான் அவருக்குன்னு இருக்கிறது அவர் கட்டிட்டு வந்த வேட்டி வந்து அந்த ஃபங்க்ஷனுக்காக தன்னுடைய பையன்கிட்ட இரவல் வாங்கிட்டு வந்தது கலைமாமணியை கௌரவித்து கதர் துண்டு போர்த்தினார்கள் வீடு வந்ததும் வேலை தேட செல்லும் மகனுக்கு இடுப்பு வேட்டியை கொடுத்து விட்டு கதர் துண்டினை கௌரவமாக கட்டி கொண்டார் கலைமாமணி இதுதான் அவருடைய அந்த கலைஞனுடைய சூழல் ஸோ நான் அதை மென்ஷன் பண்ணியிருந்தேன் அந்த மாதிரி தாமதமாக கொடுக்கப்படுற பாராட்டு எல்லாம் அந்த கலைஞனுக்கு போய் சேர்றது இல்லை அதனால் ஆனால் அந்த வகையில் எனக்கு வந்து ஒத்த சிறப்புக்கு நீங்கள் ஒரு 1 வருஷம் கழித்து 6 மாதம் கழிச்சாவது ஒரு பாராட்டு கொடுத்துருக்கீங்க நிச்சயமாக இது இந்த பாராட்டெல்லாம் அப்படியே ஒட்டுமொத்தமாக சேர்த்து வச்சு என்னுடைய இறைவனிழலுக்கு நான் பயன்படுத்திக்குவேன் அப்புறம் ட்விட்டரில் கேள்வி பதில்கள் மூலமாக இந்த ஃபேன்ஸோட எண்ணிக்கை கூடுதலாக இருக்கிறது மகிழ்ச்சி பட் நான் முதலே சொன்ன மாதிரி கொஞ்சம் தயவுசெய்து உங்களுடைய கேள்விகளை நிறுத்திங்க ஏன்னா இருக்கிற கேள்விக்கே என்னால் பதில் சொல்ல முடியல ஐ எம் ட்ரைங் மை லெவல் பெஸ்ட் இன்று மாலையிலிருந்து மறுபடியும் கேள்விகளுக்கான பதில் சொல்ல ஆரம்பிப்பேன் தேங்க்யூ ஸோ மச் சுப நிகழ்வுகள் அனைத்திலும் குடும்பங்கள் கொண்டாடுவது நாச்சியாஸ் விளக்கத்தூண் மதுரை மெட்வே ஹாஸ்பிடல் தி வே டு பெட்டர் ஹெல்த்